Students, 12th standard Max, chapter 5, exercise 5.2. 8th sum. The 8th la 4 questions complete pantom. Now 5th one. Sir, sum neengale potuttirukinga. Engalukku or sum kudutha nalla irukum. Appdi solreengala? Right. Indha sum ungalukku tarren. But eppadi podanum ungalukku maximum na kuduttu answer padinga find panireenga. Correct ah? First enna type nu find pananum. Next center, foci, vertices, directrices. बिफोर आवल समला नमक डायरेक्टा कुर्तटांगा सो एन्ना टाइप ने इजी नम फाइंड पण्णिटोम बट द इक्वेशन पारंग एप्पडी कुर्तटांगा पारंग 18x स्क्वायर प्लस 12y स्क्वायर माइनस 144x प्लस 48y प्लस 120 इज ईक्वल टू 0 द इक्वेशन இப்ப இத என்ன பண்றோம் அப்படினா இந்த 120 அந்த சைடு கொண்டு வந்துட்டு மைனஸ் 120 கொண்டு வந்துட்டேன் एक्चुअली ஒரு ஃபார்ம் வரணும் பட் இங்க x ஸ்கொயரும் y ஸ்கொயரும் இருக்குிறதுனால கண்டிப்பா எலிப்ஸா இருக்கலாம் இல்ல ஹைபர்போலாவா இருக்கலாம் அப்படினா x ஸ்கொயர் / a ஸ்கொயர் माइनस आर प्लस एदावरों y स्क्वायर बाय b स्क्वायर इज इक्वल टू 1 கொண்டு வரணும் அப்படி வரணும் அப்படினா அதர் ஃபார்ம் கொண்டு வரணும் அப்படினா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஃபார்ம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் மெத்தட் அதல கொண்டு வரணும் எப்படி சார் கொண்டு வரது ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டம்க்கு என்ன 18 ன காமன் எடுத்துறலாம் அப்ப x ஸ்கொயர் - 8x இங்கே 12 ல காமன் எடுத்துறலாம் y ஸ்கொயர் + 4y இஸ் ஈக்குவல் டு -120 एक्चुअली நீங்க இத 10th ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கம்ப்ளீட் இந்த ஸ்கொயர் மெத்தட் இருக்கும் ரெண்டுமே ஒண்ணுதான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் மெத்தட் கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட் எல்லாம் ஒண்ணுதான் இப்போ இது சிம்பிளா சொல்லணும் அப்படினா a minus b whole square or a plus b whole square இதுதான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் மெத்தட் ரைட் அப்படினா a ஸ்கொயர் minus 2ab plus b ஸ்கொயர் ஃபார்ம் வரணும் இங்க a ஸ்கொயர் minus 2ab இருக்கு b ஸ்கொயர் இல்லையே அப்படினா அதை எப்படி சார் ஃபைண்ட் பண்றது ஈஸியா ஃபைண்ட் பண்றதுக்கு இந்த x க்கு பக்கத்துல என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை டிவைட் பை 2 போட்டா போதும் அப்ப டிவைட் பை 2 போடுனா 4 அப்ப 4 ஸ்கொயர் இப்ப ப்ளஸ் 4 ஸ்கொயர் போட்டதனால வேல்யூ மாறாம இருக்கிறதுக்காக ஒரு மைனஸ் 4 ஸ்கொயர் போட்டாச்சு இந்த டம் முடிஞ்சா அடுத்து அதே மாதிரி இங்க பாருங்க y ஸ்கொயர் + 4y இங்க 2 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 2 அப்ப 2 + 2 ஸ்கொயர் - 2 ஸ்கொயர் இப்ப இந்த டம் இருக்கு பாருங்க இத ஃபுல்லா அப்படி எழுதலாம் x - 4 தி ஹோல் ஸ்கொயர் இங்க - 16 அதே மாதிரி இங்க பாருங்க y + 2 தி ஹோல் ஸ்கொயர் - 4 இந்த 18 12 எல்லாம் எல்லாம் அப்படியே தான் இருக்கு - 20 அப்படியே இருக்கு இந்த 18 ரெண்டுக்குமே காமன் தானே அப்ப உள்ள மல்டிப்ளை பண்ணிரலாம்ல அப்ப 18 into x minus 4 the whole squared 18 into minus 16 minus 288 அத என்ன 12 ல மல்டிப்ளை பண்ணுங்க அப்ப 12 into y plus 2 the whole squared minus 48 is equal to minus 120 இந்த கான்ஸ்டன்ட் டம் ஆன் சைடு கொண்டு போய்டோம் இத சிம்பிளிஃபை பண்ண அப்படினா 216 இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா டிவைட் பை 216 அப்பதான 1 னு வரும் so ye divide pannom appadina x minus 4 the whole square divide by 12 plus y plus 2 the whole square divide by 18 is equal to 1 so idu enna form enna type ellipse clear aicha it's an ellipse of the form x square by b square plus y square by a square is equal to 1 adha a sir maathi potturinga appadina a greater than b ellipse ku mattum condition irukku where capital x is equal to small x minus 4 capital y is equal to small y plus 2 a square 18 appo enna kadaikum actually direct root eduka mudiyadhu idha 9 and 2 nu pirichitamna 9 avala edutha 3 appo 3 root 2 a vandu 3 root 2 b square 12 appadina b is equal to root 12 nu varum appo 4 into 3 appo 2 root 3 so appo a square b square theriyum idhila a b find pannitam ipo e find panna porom square root of 1 minus b square by a square LCM எடுத்து போட்டோம் அப்படினா 6 6 by 18 வரும் அது அப்படியே கேன்சல் பண்ணலாம் அப்ப 1 by 3 e is equal to 1 by root 3 1 கூட்டறதா 1 தான இல்லையா அப்ப e is equal to 1 by root 3 clear ஆயிச்சா இப்போதான் நீங்க என்ன பண்ணனும் சென்டர் ஃபோகி வெர்டிசஸ் டைரக்ட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் அந்த ஃபைண்ட் பண்ணி அந்த ஆன்சர்ஸ்லாம் நீங்க என்ன பண்ணனும் கமெண்ட்ஸ்ல சென்ட் பண்ணனும் பட் அதுக்கு முன்னாடி நோட் பண்ணிக்கிறீங்களா क्लियर नोट पड़ी करेंगे உங்களுக்கு ஓவர் ஸ்டெப்பா கொடுத்திருக்கேன் இந்த ஃபார்முக்கு கொண்டு வரேன் ஃபர்ஸ்ட்
square, b square, a, b values, x, e values la find பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த டேபிள் போட்டு ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாம். அதை நீங்க தான் ஃபைண்ட் பண்ண போறீங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.